புதுசா ஒரு மொபைல் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாம் எங்க வாங்குவீங்க, உங்களுக்கு எங்க மைண்ட் போகும்? நம்ம எல்லாருக்குமே வந்து புதுசா என்ன லான்ச் ஆயிருக்கு, என்ன ஆஃபர்ல போயிட்டு இருக்கு, பிரைசஸ் கம்மியா இருக்கா, நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, எல்லார் மைண்ட்லயும் வர ஒரே ஒரு ஷோரூம்ங்க நம்ம பூர்விகா ஷோரூம் தாங்க. அப்பேற்பட்ட பூர்விகா ஷோரூமோட ஓனர் நம்ம யுவராஜ் சாரோட 50th பர்த்டே செலிப்ரேஷன் தாங்க வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா தண்டபுல்லா போயிட்டு இருக்கு. யுவராஜ் சாரோட மிஸ்ஸஸ் கனிமா வந்து சாருக்கு பயங்கரமான சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த செலிப்ரேஷனுக்கு வந்து மேம் தான் வந்து ஒரு பக்கத்துணையா இருந்து இவ்வளவு ஏற்பாடுமே பண்ணிட்டு இருக்காங்க. மேம் தான் சாரோட பேக் போனே, அவங்க தான் சார் இந்த அளவுக்கு ரீச் ஆனது காரணம். ஒரு பெண் தாங்க, ஒரு பெண் பின்னாடி இருந்து அவரை ஒரு பூஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு ரீச் பண்ணது நம்ம மேம் தான். அந்த மேம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட பர்த்டே பயங்கரமா செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அவங்க ஸ்டாஃபுக்குமே பயங்கரமான சர்ப்ரைஸுங்க. இந்த சர்ப்ரைஸ்ல நம்மளும் ஒரு ஆளா இருந்து நம்மளும் இந்த கலந்துக்கிறதுல ரொம்ப நம்ம பெருமைப்படுறோம். இந்த செலிப்ரேஷன் பார்க்க போறோம், நம்ம கேட்டரிங்கோட ஃபுட்டை சாப்பிட போறோம். வாங்க இந்த செலிப்ரேஷனை பார்க்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். 2500 லஞ்சு, 2500 டின்னர், அடேங்கப்பா அந்த மாதிரி ரஷ்ங்க. நம்ம நியூ ஜேகே கேட்டர்ஸ் வந்து எதுக்குமே சலிச்சவங்க இல்லைங்க, பயங்கரமா செஞ்சுட்டு இருக்காங்க. என்னென்ன ஐட்டம்ஸுங்க, வேற லெவல் ஐட்டம்ஸ் இருக்கு. இன்னைக்கு பயங்கர தடபுடலான விருந்தை வந்து ஏற்பாடு பண்ணது பார்த்தீங்கன்னா நம்மளோட கனி மேம் தான். அவங்க ஒய்ஃப் தான் வந்து சாரோட செலிப்ரேஷனை செம்மையாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப்காக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லா ஏற்பாடுமே வந்து சாரோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பயங்கரமாக போயிட்டுருக்கு. வாங்க நம்ம நியூஸிக்கை கேட்டர்ஸோட ஃபுட்டை சாப்பிட்லாம், என்ஜாய் பண்ணலாம். இந்த ஃபங்க்ஷனை செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம், வாங்க என் கூட சேர்ந்து. என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வெல்கம் ஜூஸ் வச்சுருக்காங்க. நம்ம வெல்கம் கேர்ள்ஸ் வந்து நல்லா சூப்பராக சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. நம்ம எல்லோரும் வந்திருக்கோங்க, எல்லாருமே செம்ம வெயிலுங்க அன்னைக்குன்னு பார்த்து அந்த ஜூஸு குடிக்கும் போது எப்படி தான் செம்ம மாசாக இருந்தது. மேங்கோ ஜூஸ் வரையா ஆப்பிள்லாம் போட்டு செம்ம டேஸ்டாக செமையமையாக இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜூஸ் வச்சுருக்காங்க, வாட்டர்மெலன் ஜூஸ். செம்ம கலர்ஃபுல்லாக இருந்தது, செம்ம டேஸ்டாக இருந்தது. எல்லோரும் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஜூஸுங்க, லைவாக நம்ம நியூ ஜேகே கேட்டர்ஸ் போட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம வெளியில் ஜூஸ் குடிச்சிட்டு கூலாக உள்ளே போனால் ஹாட்டாக சூப்பு கொடுத்தாங்கங்க. கொதிக்க கொதிக்க சூப்பு, சிக்கன் சூப்பும் வெஜ்ஜு சூப்பும் இருந்தது. எல்லோரும் வாங்கி செம்மையாக என்ஜாய் பண்ணிருந்துருக்காங்க. நானும் செம்மையாக என்ஜாய் பண்ணிருக்கேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம நியூ ஜேகே கேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பரபரப்பான பயங்கரமான மெனூஸில், அதனால பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒர்க்கர்ஸ் பாருங்கள் பரபரப்பாக செஞ்சிட்ருக்காங்க. நீங்களே பாருங்கள். பாருங்கள் நம்மளுக்காக வந்து சிக்கன் லெக் தந்தூரி ரெடி பண்ணிட்ருக்காங்க. ரெடி பண்ணி பாருங்கள், தந்தூரியில் எல்லாம் அடிக்கிட்டுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ லெக் இருக்கு பாருங்க. எல்லா சிக்கனும் இங்கே தான் இருக்கு பாருங்க. தந்தூரி எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு எவ்வளோ மாஸ்டர்ஸ் பாருங்க, நின்று லைவா பண்ணி பண்ணி. காடை 65 வர்த்துட்டு இருக்காங்க. காடை பாருங்க எவ்வளவு வர்த்துட்டு இருக்காங்க, நீங்களே பாருங்க.
பாய்ஸ் பாருங்க, நல்லா ஹைஜீனிக்கா ஹேண்ட் க்ளவுஸோட செஃப் கேப்போட மாஸ்க் எல்லாம் போட்டு கலக்கலாம் நிக்கிறாங்க. யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு சர்வீஸ் பண்றதுக்காக ரெடியா இருக்காங்க. எதா சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? தயிர் வடை பாருங்க, செம்மையா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. சும்மா ஏமா பாக்குறேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பிளேட்டு கேள்வி கொடுத்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம நியூஸ் ஏகே கேட்ரிங் குமார் சார் பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் பாய்ஸ் எல்லாம் பக்காவாக இருக்காங்களா, ஹைஜீனிக்காக இருக்காங்களா, ஃபேன் க்ளோஸ் செஃப் கேப்போட இருக்காங்களான்னு செக் பண்ணுறாரு. எல்லாம் ஃபுட்டும் செம்மையாக சூடாக எல்லாம் பக்காவாக இருக்கா, எல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்துட்டே இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எல்லாரும் சாப்பிட்றத பார்க்கலாம். பயங்கரமாக போயிட்டுருக்கு, செம்ம க்ரௌடுங்க. நீங்களே பாருங்கள், எல்லாருமே பூர்விகா ஸ்டாஃப்ஸ் பாருங்கள், பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க, வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம பாய்ஸை பாருங்கள், செம்ம பரபரப்பாக போயிட்டுருக்கு வேலையெல்லாம். நம்ம நியூஸ் ஏகே கேட்ரிங் குமார் சார் பாருங்கள், செம்மையாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. எவ்வளோ க்ரௌடாக இருந்தாலும் பக்கா செட்டிங்க. பார்த்தீங்கன்னா 6 கவுண்டர் போட்டாங்க, சும்மா தெரிக விட்டார் கவுண்டர்லேயே. பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லாம் செம்மையாக போட்டுட்ருக்காங்க, செம்மையாக சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்ருக்காங்க. நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக க்ரீன் சாலட்ஸ் வச்சுருக்காங்க, வெள்ளை மூக்கடலை வச்சுருக்காங்க, பன்னீர், கேரட்டு, குக்கும்பர். ஆஹா, செம்மையாக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, நான் சாப்பிட ஆரம்பிச்சேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி, ரைத்தா, ஒரு பிரிஞ்சால் சாப்ஸ், ஒரு எக் ஆம்லெட், இப்படி தான் நம்ம சாப்பிடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என் பிளேட்டில் பாருங்க, ஓடுறது, பறக்குது, தாவது, நீந்ததுன்னு எல்லா ஐட்டம்ஸும் என் பிளேட்டில் தாங்க இருக்கு. அன்னைக்கு செம்ம விருந்துங்க, நான் ஒரு செம்ம புடி பிடிச்சேங்க. இன்னைக்கு என்ன நம்மளுக்கு ஸ்பெஷலாக வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக மட்டன் பிரியாணி வச்சுருக்காங்க. ஆஹா, மட்டன் பிரியாணி அங்க செம்மையா இருக்கும். நம்ம கேட்ரிங்ல பாத்தீங்கன்னா என்னதான் வந்து நியூ நியூவா வந்து டிஷ்ஷஸ் போட்டிருந்தாலும் நம்ம மட்டன் பிரியாணி, நம்ம ஹீரோ இறங்கினாதாங்க, நம்ம ஹீரோக்கு எல்லா சைட் டிஷ்ஷும் செம்மையா ஆப்டவங்க. அந்த மீட்டை பாருங்களேன், அந்த மீட்டோட கலரை பாருங்க, எப்படி வெந்திருக்குன்னு பாருங்க. ருமாலி ரொட்டி, ருமாலி ரொட்டிக்கு என்ன சைட் டிஷ்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியில் செட்டி நாடு நாட்டுக்கோழி குருமா வச்சுருந்தாங்க. ஆஹா, வேற லெவலில் இருந்தது. நம்மளோட ருமாலி ரொட்டியை பார்த்தீங்கன்னா செம்ம சாஃப்டாக இருக்குங்க, நல்லா கொதிக்க கொதிக்க லைவாக போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க. ருமாலி ரொட்டிலாம் கொஞ்சம் ரஃபாக இருக்கும், ஆனால் நம்மளது எப்பவுமேங்க தரமாக இருக்கும், செம்ம சாஃப்டாக இருக்கும். அந்த சிக்கனை பிடும் போது செம்மையாக இருக்கும், சாஃப்டாக ஜூஸியாக வேற லெவல் இருந்ததுங்க. நான் சாப்பிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து காடை ஃப்ரை, காடை 65 வச்சிருந்தாங்க. ஆஹா, இப்படி ஒரு ஜூஸியா செம்மையா கொதிக்க கொதிக்க ஃப்ரை பண்ணி லைவாக கொடுத்துட்டே இருக்காங்க. அதில் இருக்கிற மசாலா எல்லாமே ஜூஸியாக இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா எத்தனை தடவை கேட்டாலுமே எல்லாருக்குமே நிறைய வச்சு கொடுத்துட்டே இருக்காங்க. நம்ம கேட்ரிங்கில் காடை ஒரு ஆளுக்கு ஒன்று வைக்கிறாங்கங்க, ஒன்று இல்லைங்க, எத்தனை தடவை கேட்டாலும் அத்தனை வச்சுட்டே இருப்பாங்க. செம்மையாக இருந்தது, செம்மையாக சாப்பிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிட்ருந்தாங்க. அடுத்த என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா நமக்காக ப்ரான் மஞ்சூரியன் வச்சுருக்காங்க. ப்ரான் மஞ்சூரியனோட நம்மளோட மட்டன் பிரியாணி, ஹீரோ மட்டன் பிரியாணியோட அந்த மஞ்சூரியன் சாப்பிடும் போது அந்த ப்ரானும் அந்த மட்டனும் அந்த ரைஸும் செம்மையாக இருக்குது. இதில் இருக்கிற எல்லா டிஷ்ஷுமே நம்ம மட்டன் பிரியாணிக்கு எல்லாமே செட் ஆகிடுங்க. மட்டன் பிரியாணியோட எது சாப்பிட்டாலுமே பக்காவாக இருக்குங்க. அடுத்த என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக கிராப்பில் வந்து நம்ம கிராப் ஃப்ரை பார்த்துருப்போம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா கிராப்லேயே லாலிபப் மஞ்சூரியனுங்க வேற லெவலில் இருந்ததுங்க. அவ்வளோ சாஃப்டாக ஜூஸியாக பாருங்கள், சாப்பிடும் போதே பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, செம்ம ஜூஸியாக இருந்தது. அந்த அந்த எலும்பு பாருங்கள் எல்லாருக்கும், அந்த நண்டு பிரியர்களே பாருங்கள் வேற லெவலில் இருந்தது. அந்த ஜூஸியாக செம்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்த என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக முட்டை கிரேவி வச்சுருக்காங்க. செட்டி நாடு முட்டை கிரேவிங்க செம்மையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணியோட அந்த கிரேவியோடு சாப்பிடும் போது செம்மையாக இருக்கும். முட்டைனால பிரியாணியில் அந்த முட்டை சாப்பிட்ணுங்க, சாப்பிட்டாதாங்க அது ஒரு சூப்பராக இருக்கும், நல்லா இருந்தது. நான் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அடுத்த என்ன ஐட்டம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக சொரா புட்டு செஞ்சுருக்காங்க. சொரா புட்டெல்லாம் செய்யணும்னா அதுவும் 2500 பேருக்கு செய்யணும்னா எவ்வளோ மீன் வாங்கினவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ரிங்கில் தரமாக செஞ்சுருக்காங்க. இது வீட்டில் செய்யும் போதே அந்த ப்ராசஸிங் ஜாஸ்தியாக இருக்கும், ஆனால் இவ்வளோ பேருக்கு அசால்ட்டாக செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம கேட்ரிங்கில். குழந்தைங்களுக்கெல்லாம் அப்படியே ஊட்டலாங்க, அவ்வளோ சூப்பராக, ஒரு முள்ளு கூட இல்லாமல் சொரா போட்டு சொல்லவா வேணும், அந்த அளவுக்கு இருந்தது. செம்மையாக நிறைய வெங்காயம்லாம் போட்டு பச்சை மிளகாய் ஸ்பைசி எல்லாமே கரெக்டாக செம்மையாக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. யார் வேணால் சாப்பிடலாம், பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாரும் நல்லா ருசிச்சு சாப்பிட்லாங்க. நம்ம பிரியாணி கூட நிறைய சைட் டிஷ் இருந்தாலும் மெயின் சைட் டிஷ்ஷே நாங்கள் பிரிஞ்சால் சாப்ஸ். பிரிஞ்சால் சாப்ஸோட அந்த மட்டன் பிரியாணி சாப்பிடும் போது அது செலவாக வேணும், அதோட ஆனியன் ரைத்தா. ரைத்தா இல்லாமல் யாருக்குமே பிரியாணி இறங்கவே இறங்காது. மட்டன் பிரியாணியோட ஆனியன் ரைத்தாவும் பிரிஞ்சாலும் சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது,
செம்மையாக இருந்தது, செம்ம டேஸ்டாக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது அன்னைக்கு. அடுத்த என்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காக லெக்கில் தந்தூரி வச்சுருக்காங்க. தந்தூரிய பெரிய ப்ராசஸிங், அதுலேயும் 2500 பேருக்கு தந்தூரினா வேற லெவலில் நம்ம கேட்டரிங் கலக்கியிருந்தாங்க. தந்தூரி சும்மா கொதிக்க 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 நம்மளுக்காக வச்சுருந்தாங்க, வேற லெவல் டேஸ்ட்டுங்க. மசாலாலாம் உள்ளே போயிட்டு அந்த க்ரீன் சட்னியோட சாப்பிடும் போது எப்படி இருந்தது தெரியுமாங்க, அவ்வளோ சூப்பராக வெந்திருந்தது. அந்த மீட்டில் உள்ள எல்லாம் மசாலா இறங்கி செம்ம ஜூஸியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நான் நல்லா என்ஜாய் பண்ண சாப்பிட்டு. அடுத்த நைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸுங்க. என்ன தான் நம்ம வந்து பிரியாணி அது இதுன்னு போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குனாதான் நான் ஒரு ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டு அந்த ரசம் பார்த்தீங்கன்னா, ரசம்னா மிளகு ரசம், தக்காளி ரசம் இல்லைங்க, நாட்டுக்கோழி ரசங்க. நாட்டுக்கோழியில் ரசம் வச்சுருந்தாங்க, செம்ம காட்டாக இருந்தது, செமையாக இருந்தது. அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் வந்து சொரா புட்டு வாங்கிட்டு வந்துட்டேன், சொரா புட்டோட சாப்பிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ் சொல்லவா வேணும், பட்டர் கர்ட் ரைஸ். எவ்வளோ ஃப்ரூட்ஸ் இருக்குது பாருங்கள், கிரேப்ஸ் இருக்குது, பொமோக்ரானட் இருக்குது, அதோட மேங்கோ பீக்களோட சாப்பிடும் போது அப்படி கூலாக அப்படி சாப்பிட்டேன், செமையாக இருந்தது, செமையாக என்ஜாய் பண்ணேன். லாஸ்ட் பைனலாக நம்மளுக்காக ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க, சும்மா ஜில்லு ஜில்லுன்னு ஐஸ்கிரீமும் ஹாட்டாக குலோப் ஜாமும் வச்சாங்க, ரெண்டும் சேர்த்து கூலும் ஹாட்டும் சேர்ந்து செமையாக எம்மியாக இருந்தது. எல்லாரும் வாங்கி செமையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்க பாருங்கள் நீங்களே. அடுத்த என்ன ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்காக கட் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க. கட் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரூட்ஸ் வச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்மளுக்காக பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பீடா வச்சுருக்காங்க, ராஜஸ்தான் ஸ்டைலில் வச்சுருக்காங்க. நம்ம ப்ரோ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் மாதிரி என்னம்மா ரோல் பண்ணி கொடுக்குறாரு பாருங்கள், செமையாக எம்மியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லஞ்ச் வீடியோ பார்த்துருப்பீங்க, நான் சாப்பிட்ற பார்த்துருப்பீங்க, நான் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இந்த வீடியோ இதோடு முடியலங்க, இன்னும் ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் வீடியோ இருக்குது. பயங்கரமான விருந்துங்க, இந்த விருந்தே தாங்க முடியல. என்ன டின்னர் விருந்தை நீங்கள் பார்க்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணோம், உங்களுக்கு அதை விட சர்ப்ரைஸ் இருக்கு அந்த வீடியோலாம், நீங்கள் வெயிட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வர்றதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெனுவில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எது வந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை, நியூ ஜேகே கேட்ரிங் குமார் சாரோட நம்பரும் ஆஃபீஸ் நம்பரும் இருக்கும், இப்போவே கால் பண்ணி இப்போவே ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப் திருவேன் டேடி, பாய்.